ஏய் காய்ஸ், இப்போது என்னோடய டார்கெட் அந்த பலகையில் இருக்கிற ஒரு ரெட் கலர் ரவுண்ட் இருக்கும். ஓகே இருக்கு, இந்த ரவுண்டில் நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறது டபிள்யூடிஎஸ் பலட். சென்டர் கரெக்டாக சென்டருக்கே பட்டுச்சு பாருங்க, சென்டரு. அப்புறம் செகண்ட் டெமோ மேக்னம், ஓகே காய்ஸ். இப்போது செகண்ட் நான் கமோ மேக்னம். தேர்ட் சுட போகிறது இப்போ கமோ பஃபலோ. ஓகே அது கொஞ்சம் மேலே போச்சு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மறுபடியும் நான் கமோ பஃபலோ ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் மேலே போச்சு. பஃப்லோவில் கொஞ்சம் சைடாக போகுது ஏன்னு தெரியல. ஓகே கமோ ஹம்மரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமோ ஹம்மர் கொஞ்சம் போகுது. அப்படியே கமோ ஹம்மரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஏன் இது இந்த ஹெவி பலர் ரெண்டும் கொஞ்சம் மேலே போயிருக்கு, இடது பக்கம் போயிருக்கு தெரியல. பட் மற்றது டபிள்யூடிஎஸ் பலட்டும் கமோ மேக்னமும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு சென்டருக்கே கரெக்டாக போய் பட்டிருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் போய் காமிக்கிறேன் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்குன்னு.
సో ఇది ఫస్ట్ డబ్ల్యూటిఎస్ ప్యాలెట్ మేడ్ ఇన్ శ్రీలంక సెకండ్ గమో మ్యాగ్నమ్ கரெக்டாக சென்டர் பட்டிருக்கு தேர்டு பஃப்லோ பஃப்லோ கொஞ்சம் இங்கே மேலே வந்து பட்டிருக்கு ஃபோர்த் ஹம்மர் அதுவும் இங்கே இங்கே பட்டிருக்கு ஓகே ஸோ இது ரெண்டையும் செக் பண்ணி அடுத்த பக்கம் செக் பண்ணி பார்க்கலாம் எது டீப்பாக உள்ள போயிருக்குன்னு ஸோ பாருங்கள் இந்த பக்கம் எந்த ஒரு ஹோலும் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு ஒன் இன்ச் திக்கான ஒரு சீட் பலகை தான் ஸோ ஸோ இதற்கு இது தான் லெஸ் தென் ஒன் இன்ச் இந்த இந்த இது பட் பின் பக்கம் எதுவுமே வரல ஓகே இப்போ இப்போ பாருங்கள் இது ரெண்டு இந்த பலட்டும் இதுவும் ஹோல் போட்டு உள்ளே போயிருக்கு பட் இது ரெண்டும் ஹோல் போட்டு இருக்குது பட் உள்ளே போகல இது முன்னாடி இருக்குது அப்படியே ஸ்டக் ஆகிருக்கு அது ஏன்னு தெரியல மேபி ஹெவி ஹெவினால் ரெண்டு பலட் மேபி ஃபாஸ்ட் கம்மியாக இருக்கும் சரியாக தெரியல ஏன்னு அப்புறம் அது டாக்கெட்டுக்கு கரெக்டாக அது ரீச் ஆகல இங்கே தான் போயிருக்கு ஸோ நான் நினைக்கிறேன் இது ரெண்டையும் விட இது இந்த பலட் ரெண்டும் கொஞ்சம் அக்யூரசி ஜாஸ்தி இருக்குது ஸோ அதான் நான் நினச்சேன் இது ரெண்டும் மோர் அக்யூரசி இருக்கும் அப்புறம் இன்னும் டேமேஜ் பண்ணுன்னு ஏன்னா இது ரெண்டும் வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுனால பட் இது ரெண்டும் முன்னாடி அப்படியே ஸ்டக்காக இருக்குது பட் இந்த பலட்டம் இதையும் காணலை இது ரெண்டும் உள்ளே போச்சு இது ரெண்டும் கொஞ்சம் வெளியே இருக்குது இன்னும் தெரியல ஓகே இதுதான் என்னோடய ரிவ்யூ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்